திருக்குறள் அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் குறள் எண் 31 முதல் 40 வரை. குறள் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு. ஆக்கம் எவனோ உயிர்க்கு. விளக்கம்: அறம் சிறப்பையும் அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது? குறள் 32. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. விளக்கம்: ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை. குறள் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லான் செயல். விளக்கம்: செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றீஸ் செய்ய வேண்டும். குறள் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. விளக்கம்: ஒருவன் தன்மனதில் குற்றம் இல்லாதவானாக இருக்க வேண்டும், அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத் தன்மை உடையவை. குறள் 35. அழுக்காறு அவாவிகுழி இன்னாச்சொல் நான்கும் இழுக்க இயன்றது அறம். விளக்கம்: பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும். குறள் 36. அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. விளக்கம்: இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும், அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். குறள் 37. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. விளக்கம்: பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இது என்று கூற வேண்டா. குறள் 38. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். விளக்கம்: ஒருவன் அறம் செய்ய தவறிய நாளேற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். குறள் 39. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. விளக்கம்: அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும், அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை. குறள் 40. செயற்பால தோறும் அறனே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. விளக்கம்: ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, முற்றுப்புள்ளி செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.